எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகி தமிழா. கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த விவோ V40 ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து போட்டிருந்தோம். ஒரே நீங்கள் பார்க்கலாம், நான் காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விவோ V40 ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல பில்ட் அண்ட் லுக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ பில்ட் அண்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் வந்து நமக்கு செம்ம ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த கர்வ்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு செம்ம செம்ம மாடர்னாக செம்ம ப்ரீமியமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து செம்ம ப்ரீமியமாக வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி விவோவில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்கும் போது லைட்டாக வந்து பிளாஸ்டிக்கான ஃபீலிங் வந்து வருது. அதனால் நான் ப்ரீமியமாக இல்லை அப்படின்னு சொல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃபீல் தான் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவு பொறுத்தீங்கன்னா நமக்கு வந்து பில்ட் அண்ட் லுக்ஸ் வந்து செம்ம மாடர்னாக செம்ம பியூட்டிஃபுல்லாக கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 6.78 இன்ச் 120Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் நமக்கு வந்து ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து எல்1 சர்டிஃபிகேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து நல்லா நமக்கு வந்து பஞ்சாகவே இருக்குது. பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் நான் வந்து ஹாஸ் சன்லைட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் வந்து நமக்கு சூப்பராக வந்து வேலை செய்யுது. அதே சமயத்தில் எல்1 சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஹெச்டியில் நமக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளேல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப லவுடாக ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் நமக்கு வந்து எந்த குறையும் விவோவில் வந்து நமக்கு வைக்கல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்லர் ரிசப்ஷன் அண்ட் 5G. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டூடியோவில் வந்து சுத்தமாக சிக்னல் இருக்காது. நான் வாய்ஸ் ஓவர் வைஃபைல தான் ஃபுல்லாக வந்து ஃபோனே யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து சிக்னல் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து வோல்ட் வந்து சூப்பராக வேலை செஞ்சது. இங்கே வந்து நமக்கு வாய்ஸ் ஓவர் வைஃபையும் நமக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செஞ்சது. ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். 5G பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தினா, ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தினா ரெண்டுமே நமக்கு வந்து சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யுது. ஸோ 5G நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 7th Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நான் டெஸ்ட் பண்ணது வந்து 8GB ரேம் மாடல், 128GB மாடல் தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து சில டைம் மட்டும் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த லேக் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேக் அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக வந்து அந்த ஃப்ரேம் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட்டாக அப்படி ஒரு சட்டர் வந்து ஆகுது. அதே சமயத்தில் ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து, ஏன்னா 5-6 ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது 4th ஆப்பாக நம்ம தாண்டதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபஸ்ட் ஆப் வந்து நம்ம போகிறோம்னா நமக்கு வந்து திருப்பி அந்த ஆப் வந்து ரீலோட் வந்து ஆகுது. எப்பவுமே விவோ ஃபோன்ஸ் வந்து இது நடக்காது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதே சமயத்தில் கேமரா. ஸோ கேமரா அப்ளிகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து அந்த லேக் எல்லாமே வந்து தெரியுது. ஸோ டக்கு நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த அல்ட்ராவைட்லேருந்து 1 நீங்கள் மாறிங்கன்னா லைட்டாக வந்து லேக் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து 4K 30fps வந்து வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அந்த 4K 30fps வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைட்டாக அங்கங்கே நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் ட்ராப் வந்து பயங்கரமாக ஆகுது. அதே சமயத்தில் அந்த 4K 30fps நீங்கள் உங்கள் ஃபோனில் கேப்சர் பண்ண இந்த ஃபோனில் கேப்சர் பண்ண வீடியோவே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரக்கை தான் நமக்கு வந்து ப்ளே ஆகுது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டில் வந்து பக்ஸ் வந்து சால்வ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நான் ஃபோன் லான்ச் ஆன உடனே ரிவ்யூ வந்து பண்ணல. ஆல்மோஸ்ட் ஃபோன் லான்ச் ஆகி 30-35 நாள் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ நான் லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேருக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சூப்பராக பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூலாம் நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஆனால் இந்த நிறைய இந்த ஷட்டர் ஆகிற இஷ்யூஸ் மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஃபன் டச் ஒய்ஸ் 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபன் டச் ஒய்ஸ் 14 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருமோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் ஒய்ஸ் 14 ஃபீச்சர் வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கோ, நீங்கள் பார்க்கலாம்னு எனக்கு காட்டுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் வந்து பண்ணுங்கள். அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் 14 தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்லைட்டாக வந்து நமக்கு ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. சில தேவையில்லாத கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் லிங்க்டின் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோட்வேர் எல்லாமே
நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல, ஆனால் நமக்கு வந்து விவோ ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் ஸ்டோரில் வந்து நமக்கு லைட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபோனை வாங்கினாலே ஆப் ஸ்டோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. மற்றபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபன் டச் வாய்ஸ் 14 வேறு எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் சூப்பராக விவோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாப்டிக்ஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஹாப்டிக்ஸ் வந்து விவோ வந்து சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஆனால் என்ன டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஃபோனுக்கு வந்து 35,000 கிட்ட நமக்கு வந்து ப்ரைசிங் பண்ணும்போது இதில் வந்து நம்மளுக்கு என்எஃப்சி வந்து கொடுக்கல, அதே சமயத்தில் ஐஆர் பிளஸ்டும் நமக்கு வந்து கொடுக்கல. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஹானரும் நமக்கு வந்து ஹானர் 200 வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் ஹானர் 200 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்எஃப்சியும் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளஸ்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்எஃப்சியும் கிடையாது, நமக்கு வந்து ஐஆர் பிளஸ்டும் நமக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து 80W சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்து சார்ஜர் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 hour to 1 hour 10 minutes வந்து உங்களுக்கு 0 to 100% வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அங்கே வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 hours 45 minutes ஒரு 7.5 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 days வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தால் 1 day வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க, 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50MP நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டே லைட்டில் மெயின் கேமராவில் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டே லைட்டில் மெயின் கேமராவில் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஜைஸோட கொலாபரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கேப்சர் பண்ண டிஃபால்ட்டான விவிட் மோடை தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜைஸ் மோடுக்கு கூட நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக விவிட் மோடை தான் நான் வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ கலர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து ஆன் பாயிண்ட்டில் வந்து நமக்கு ஷார்ப்னஸ், டீட்டெயில்ஸ், HDR எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. கேமரா வந்து டே லைட்டில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அல்ட்ராவைட் கேமரா. அல்ட்ராவைட் கேமராவும் அதே கதை தாங்க, மெயின் கேமரா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதோ அல்ட்ராவைட் கேமராவும் அதே அளவுக்கு ரொம்ப 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 சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் நமக்கு வந்து அந்த 50MP இருக்கிறதுனால நல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து தெரியுது, ஷார்ப்னஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு கேமராவையும் டே லைட்டில் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணது பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு போர்ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோடில் எக்கச்சக்கமான மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 24mm, 35mm, 50mm அப்படின்னு சொல்லி 3 modes வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஜைஸோட எக்கச்சக்கமான போர்ட்ரேட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு பிளர் டைப்பில் கூட எக்கச்சக்கமான பிளர் டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்கச்சக்கமான பர்மனென்டேஷன் காம்பினேஷன் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து சில போர்ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணேன், அந்த போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ லைட்ல வந்து நான் போர்ட்ரேட்ஸ் வந்து கேப்சர் பண்ணும்போது அதிகமாக நாய்ஸ் வந்து என்னால் வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் டோன்ஸ் இருந்தாலும் சரி, எஸ் டிரெக்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட். ஸோ நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுது நைட்டில் கூட, என்னால் வந்து பெருசாக குறைய சொல்ல முடியல. அதே சமயத்தில் அல்ட்ராவைட் கேமரா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் கேமரா வந்து நம்மளுக்கு வந்து நைட்டில் வந்து டீட்டெயில்ஸ் பெருசாக இருக்காது, ரொம்ப ரொம்ப சாஃப்டன் பண்ணி அந்த மாதிரி அல்ட்ராவைட் கேமரா தான் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து நமக்கு 50MP அல்ட்ராவைட் வந்து கொடுத்துருக்கறதுனால நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 50MP செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து ஆன் பாயிண்ட்டில் வந்து வேலை செய்யுது, ஸ்கின் டோன்ஸும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதே சமயத்தில் எச் டிடெக்ஷனும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் அந்த டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து பிளர் வந்து நமக்கு மாறிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராவும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா, செல்ஃபி கேமரா எல்லாமே தார்மாராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடியோவில் தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ வீடியோ வந்து உங்களால் வந்து மெயின் கேமராலையும் 4K 30fps வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும், அல்ட்ரா வைட்லையும் 4K 30fps வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, பயங்கரமாக வந்து நமக்கு ஃப்ரேம் ட்ராப் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. அது ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் வந்து பெருசாக அந்த 4K 30fps சரியாக ஆப்டிமைஸ் பண்ணாமல் ஹேண்டில் வந்து பண்ண முடியல. ஸோ ஹேண்டில் பண்ண முடியாததுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நீங்கள் ஆன் பண்ண உடனே ஒரு 5 frames வந்து ஸ்டக் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடுநோட்டில் வந்து ஃப்ரேம் ட்ராப் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப
சூப்பராக இருக்குது, ஆனால் ஃப்ரேம் ட்ராப் பிரச்சனை வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படியாவது நமக்கு வந்து சரிப்படுத்தணும், சரிப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராவைட் கேமரா. அல்ட்ராவைட் கேமராலேயே நமக்கு வந்து 4K 30 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4K 30 FPS அல்ட்ராவைட் கேமராலாம் நமக்கு கொடுத்துருந்தாலும் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் ஃப்ரேம் ட்ராப் வந்து ஃபேஸ் பண்ணேன், ஆனால் கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதையும் நமக்கு வந்து கொஞ்சம் சரிப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியே தான் ஆகும். செல்ஃபி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் 4K 30 FPS கொடுத்துருக்காங்க, ஆனால் அதிசயமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோவில் வந்து நமக்கு ஃப்ரேம் ட்ராப்பும் ஆகலை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ கலர்ஸும் நமக்கு வந்து ஆன் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி வீடியோ வந்து உண்மையிலே வந்து நமக்கு நல்லா வந்து இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 35,000 ரூபா ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க, 3,000 ரூபா கார்டு ஆஃபர் வந்து கிடைக்குது. அதே சமயத்தில் அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர்லாம் அப்படி இப்படி போட்டால் நீங்கள் வந்து 30,000 ரூபாக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து என்ன கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வீடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோ குவாலிட்டி நான் சொன்னேன், நமக்கு வந்து பேக் வீடியோ குவாலிட்டியும் அப்புறம் அல்ட்ராவைட் வீடியோ குவாலிட்டியும் நமக்கு வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு 30,000 ரூபா ஃபோனில் கண்டிப்பாக என்எஃப்சி வந்து கொடுத்துருக்கணும், அந்த என்எஃப்சி வந்து நமக்கு வந்து இல்லை. அதே சமயத்தில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஹானர் 200ல நமக்கு வந்து என்எஃப்சியும் கொடுக்குறாங்க, ஐஆர் பிளஸ்ட்டும் கொடுக்குறாங்க, அதுவும் நம்மளுக்கு வந்து நமக்கு கொடுக்கல. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 128 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 ரூபா ஃபோனுக்கு நமக்கு அட்லீஸ்ட் 256 GB வேரியன்ட் வந்து கொடுத்துருக்கலாம், ஆனால் ஆப்பிள் ஐஃபோன் 16 நமக்கு வந்து 128 GB தான் கொடுக்குறாங்க. ஸோ அவனை திட்டாத போது நம்ம பெருசாக விவோவையும் திட்ட முடியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து இதே ப்ரைஸிங்கில் வந்து நம்மளுக்கு ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹானர் வந்து 256 GB தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, ஆனால் இவங்க வந்து நமக்கு 128 GB வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ கேமரா வந்து இல்லை, ஆனால் ஹானரில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹானஸ்டாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன பிரச்சனைகள் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ஒரு நல்ல சூப்பரான விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஐஆர் பிளஸ்ட் வந்து வேணும், என்எஃப்சி வந்து வேணும், டெலிஃபோட்டோ கேமரா வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹானர் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஹானரோட ஃபுல் இன்டர்வியூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாவில் ஒரு நல்ல விவோ ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விவோ V40 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேணும், டெலிஃபோட்டோ கேமரா வேணும்னா நீங்கள் வந்து ஹானர் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, வயசுக்கு கமிஷன் மறக்காமல் தெரிஞ்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.